பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே. விஷ்ணு புராணம், அதில் சூரிய சந்திர மண்டலங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சூரிய மண்டலம் நேற்று பார்த்தோம். அதில் சிம் சுமார வடிவம் அப்படின்னு வருது. சிம் சுமார வடிவம்னா என்னன்னா நட்சத்திர கூட்டம், அதுக்கு தான் இந்த பேர். அந்த நட்சத்திரத்தின் வால் பகுதியில் துருவன் தொங்கி கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய சந்திர கிரகணங்களையும் சுற்றி கொண்டு இருக்கிறான். அதே போலயே சூரிய சந்திர கிரகணங்களும் துருவனை சுற்றி கொண்டு இருக்குது. ஆக சூரிய சந்திர நட்சத்திர இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று அந்த காற்றின் ரூபமாக உள்ள ஒரு கயிறுனால் கட்டப்பட்டு துருவனோட இணைக்கப்பட்டு உள்ளது. அதுவே சிம் சுமார வடிவம். நட்சத்திர கூட்டம் காற்றின் ரூபமுள்ள கயிறினால் கட்டப்பட்டு துருவனோடு இணைக்கப்பட்டு உள்ளது. அது சிம் சுமார வடிவம். இதுக்கு ஸ்ரீயப்பதிய இதயமா இருக்காரு. விஷ்ணு பகவான் தான் உள்ள இருக்கார். அதனால் விஷ்ணு பகவானுக்கு சிம் சுமார வடிவம் ஆதாரம். சிம் சுமார வடிவத்துக்கு ஆதாரம் துருவன். துருவனுக்கு ஆதாரம் சூரியன். சூரியனுக்கு ஆதாரம் தேவ மனுஷ யஷர். இப்படி இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாக இருக்குது. இந்த சூரிய ஒளியினால் மழை பெய்யுது, மக்கள் தாவரங்கள்லாம் உணவு தயாரிக்குது, மக்கள் எல்லாம் நலமாக வாழ்கிறாங்க. இப்போ சூரியன் எல்லாம் நல்லது செய்யுது. அதுக்கு உதவியாக இருக்கிறது ஏழு கணங்கள்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏழு கணங்கள்னா ரிஷிகள், கந்தர்வர்கள், தேவதைகள், ராக்கதர்கள், அரக்க நாகர்கள், யஷர் என்ற வாலக்கிளிய முனிவர்கள். இவங்க ஏழு பேரும் சூரிய பகவானுக்கு உறுப்புணையாக இருக்காங்க. என்ன உறுப்புணை? அதில் பனி வெப்பம் மழை வர்றதுக்கு காரணமாக இவங்க இருக்காங்க. அது சரி. ருக்கு யஜூர் சாமம் வேதங்களாக இருக்கிறது விஷ்ணு பகவான் தான். அவருமே அவருக்குமே தேவ மனுஷ ரூபம் எதுவுமே கிடையாது. இப்படி எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் தான் அவர் போய் உட்கார்ந்து செயல்படுகிறாரே ஒழிய அவருக்குன்னு தனி வடிவமோ ரூபமோ கிடையாது. அப்போ ருக்கு வேதமாகவும் இருக்காரு, எஜுர் வேதமாகவும் இருக்காரு, சாம வேதமாகவும் இருக்காரு. அது எப்படி செயல்படுறாருன்னா சூரியனுக்கு உள்ளே போய் காலையில் ருக்வேதமாக பிரம்மனாகவும் ஸ்திதியில் யஜுர் வேதமாக இருந்து காதல் தொழிலையும் அப்புறம் சாம மாலையில் சாம வேதமாக இருந்து ருத்ரராகவும் அந்த விஷ்ணு பகவானே சூரியனுக்கு உள்ளே இருந்து இத்தனை செயல்பாடுகளையும் செய்கிறாரு. ஆக சூரியனுக்கு ஹை பவர், இறைவனே அதுக்குள்ளே இருந்து செயல்படுறாருங்கையில் சூரியன் பெருமை மிக்கவராக இருக்கிறாரு. ஒரு பக்கம் மனிதர்களுக்கும் அவர் ஹெல்ப்பாக இருக்கார், அது ஒரு பக்கம். அடுத்து சந்திரனுக்கும் உதவி செய்கிறாரு இந்த சூரியன். எப்படின்னு கேட்டால் தினந்தோறும்
இந்த சூரிய பகவான் ஒரு கலை கலையை சேர்த்து வச்சு 15 நாளையில் ஒரு அந்த சந்திரன் ஃபுல்லும் நிரப்பிடுறானாம். தினந்தோறும் பகல் இரவுன்னு வருது இல்லையா, அந்த தினந்தோறும் ஒரு கலை வீதம் 15 நாள் கலையை சேர்த்து சந்திரனை நிரப்பி வச்சிடுறாரு. அந்த இதை தேவதைகள்லாம் சேர்ந்து அந்த சந்திரனுக்குள்ள அந்த அமிர்த பானத்தை அருந்தி செயல்படுறாங்க. அப்போ இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த அமிர்தம் தேவதைகள் பயன்படுத்தி கிடிச்சு மிச்சம் ரெண்டு வச்சிருது, ரெண்டு கலையை மட்டும் வச்சுட்டு தேவதைகள் அறிந்திருது. இப்போ இந்த ரெண்டு கலையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற சந்திரனானவன் சூரியனுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் தான் அதை அமை அப்படின்னு சொல்கிறோம். அமைனா அது அமாவாசை அப்படிங்கிறது. அந்த அமாவாசையில் இந்த சூரியனுக்குள்ளே அந்த ரெண்டு சந்திரனுக்குள்ளே அந்த ரெண்டு கலை இருக்குது. அந்நேரம் பிதுர்கள்லாம் சேர்ந்து சந்திரனை உபாதி இது ப்ரே பண்ணி உபாசனை செய்து அந்த ரெண்டு கலையில் ஒரு கலையை வச்சுட்டு ஒரு கலையை தான் பானம் செய்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ சுக்ல பட்ச திதியில் தேவதைகள் அந்த பானத்தை சாப்பிட்றாங்க, கிருஷ்ணபட்ச திதியில் பிதுர்கள் அந்த பானத்தை சாப்பிட்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணப்படுத்தா யார், சூரியன் தான். அப்போது தேவதைகளுக்கு யூஸ் ஆகுது, அடுத்து பிதுர்களுக்கும் அதனால் பயன்படுது, அடுத்து மனிதர்களுக்கும் அது பயன்படுது. ஆக சூரியனே எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சூரியனுக்குள்ளேயும் விஷ்ணு பகவான் தான் இருக்கார், அவருக்கு தனி ரூபம் கிடையாது, தேவ மனுஷ ரூபமே கிடையாது. எந்தெந்த இதுக்குள்ளே எல்லாம் போய் அவர் இருந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இந்த சூரியன் எப்படி பாராட்டுறாங்கன்னா, கந்தர்வர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அரம்பையர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள், நாகர்கள் அதை தூக்கிக்கிட்டு இருக்காங்க, சுமந்து கொண்டு இருக்காங்க, அப்புறம் இந்த ராக்கதர்கள் அப்படிங்கிறவங்க பின்தொடர்றாங்க, இந்த யஷர்கள் வந்து அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த வாலக்கிளியர் அப்படிங்கிற முனிவர்கள்லாம் சூரியனை வணங்கிக்கிட்டு பின்தொடர்ந்து செயல்படுறாங்க. இதுவே சூரிய சந்திர மண்டலத்தை பற்றியானது. இன்னும் ஒன்று சொல்லலன்னா, எப்பொழுதும் இருக்கக்கூடியது வந்து சித்து அப்படின்னு சொல்கிறோம், அப்பப்போ மாறக்கூடியதை அசித்து அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ இந்த சித்துங்கிற வந்து எப்பயும் உள்ளது, அசித்துங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு நிலையான இது கிடையாது. கர்மத்தை செய்கிறேன் கர்மத்தை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டேவும் அதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருந்து அப்புறம் பல உலகங்களுக்கும் போகவும் திருப்பி பிறவி எடுத்து வரவும் திருப்பி போகவுமா அந்த கர்மத்தை செய்கிறேன் கர்மத்தை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ ஞான ஸ்வரூபமாக இருக்கிற விஷ்ணு பகவானை துதிக்கணும், அவன் பதம் சேரணும், அதுதான் நிலையானது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது ஞானம் ஒன்றே தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிற சுத்த நிர்மலமான ஸ்ரீயப்பதியை பின்தொடர்ந்து நம்ம வணங்கினோம்னா நிலையான மோட்சத்துக்கு போகலான்னு சொல்கிறது நன்றி நேர்கள்.